let the world hear his voice. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று எபேசியர் 2:16 வாசிக்கிறோம். சில வருடங்களுக்கு முன் ஒரு தம்பதியினர் மன வருத்தத்தினால் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தனர். பிறகு இருவருமே தாங்கள் வசித்த பட்டணத்தை விட்டுவிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருந்தனர். கணவன் ஒருமுறை தன் வியாபார விஷயமாக தாங்கள் முன்பு வசித்த பட்டணத்திற்கு செல்ல நேர்ந்தது. அங்கே தன்னுடைய ஒரே மகனை அடக்கம் செய்த கல்லறைக்கு சென்றார். தன் மகனோடு தான் கழித்த இன்பமான நேரங்களை நினைத்து பார்த்து கண் கலங்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். அவ்வேளையில் தனக்கு பின்னால் காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார். அது வேறு யாருமில்லை, அவரிடம் விவாகரத்து பெற்று சென்ற அவருடைய மனைவிதான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தவுடனே முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம்தான் முதலில் வந்தது. ஆனால் அவர்கள் மகனுடைய கல்லறை அவர்கள் இருவரையும் மீண்டும் இணைக்கும் இணைப்பு பாலமாக மாறியது. இருவரும் முகத்தை திருப்பாமல் தங்கள் மகனுடைய கல்லறைக்கு முன்பாக தங்கள் கைகளை கோர்த்து மீண்டும் ஒப்புரவானார்கள். அவர்கள் இருவரும் மீண்டும் ஒப்புரவாக அவர்கள் மகனுடைய மரணம் காரணமாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே இயேசுவின் மரணம் தேவனை விட்டு தூரம் போன மனுக்குலத்தையும் தேவனையும் இணைக்கும் இணைப்பு பாலமாக மாறியது. இயேசுவின் இரத்தம் தேவனோடு மனிதரை ஒப்புரவாக்கும்படியாக சிந்தப்பட்டது. ஆம், இயேசு கிறிஸ்து சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி தேவனுக்கும் நமக்கும் நடுவே பகையாக நின்ற பிரிவினை சுவரை தகர்த்தார் என்று எபேசியர் 2:14 கூறப்பட்டுள்ளது. படைத்த தேவனை விட்டு பிரிந்து சென்ற மனுக்குலத்தை இயேசு மீண்டும் தேவனோடு இணைக்கவே இவ்வுலகத்திற்கு வந்தார். அவர் மேல் விசுவாசம் வைத்தவர்கள்தான் பிதாவிடம் சேர முடியும். ஆகவேதான் இயேசுவும் என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறுகிறார். இயேசுவின் மரணத்தின் மூலம்தான் நாம் தேவனோடு இணைக்கப்படுகிறோம். அவர் மூலம்தான் நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். ஆனால் இந்த சுவிசேஷம் தெரியாததால் இன்று அநேகர் பரலோகம் போய் சேர பல தவறான வழிகளை பின்பற்றுகின்றனர். அவராலே அன்றி மீட்பு இல்லை. ஆகவே நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க வந்த இயேசுவை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே.